வணக்கம் நண்பர்களே, அந்த பெர்சனல் ஆக்ஷன்ஸ் வேல்யூஸ் இதை தான் முந்தின வீடியோவில் தியரட்டிக்கலாக படிச்சிருந்தோம். அதுக்குண்டான கீவேர்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மனிதருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், அதுக்குண்டான மதிப்புகள். உங்ககிட்ட சொன்னது வந்து ஏடிஎம் பின் நம்பரை மாற்றுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன், அந்த ஏடிஎம் பின் நம்பருங்கிறது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஆக்ஷனுங்கிறது தான் வந்து மெத்தட்னு சொல்லணும், வேல்யூஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லணும். அப்படி மாற்றுறது வந்து ப்ரைவேட், அதுக்குண்டான ஜாவா கீவேர்டு வந்து ப்ரைவேட். சில ஆக்ஷன்ஸ் சில வேல்யூஸ் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரியும், நமக்கு மட்டும் தெரியாது, நம்ம தெருவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குண்டான கீவேர்டு வந்து டிஃபால்ட் அல்லது பேக்கேஜ். டிஃபால்ட்டுங்கிறது பேக்கேஜுங்கிறத தனியாக சொல்ல மாட்டாங்க, எதுவுமே கொடுக்காம விட்டுருவாங்க ஜாவாவில், அதனால் அதை டிஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். அது பின்னாடி எப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஆக்ஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் நோன் டு நெய்பர்ஸ், நெய்பர்ஸ் மட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ், நமக்கும் தெரியும், நம்ம சொந்தக்காரங்களுக்கும் தெரியும், நம்ம தெருவில் உள்ள மற்றவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் நோன் டு எவ்ரிபடி, எல்லாருக்குமே தெரியும், பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியுங்க, அது பப்ளிக். அப்போ நாலு கீவேர்டு இருக்கு, ப்ரைவேட் டிஃபால்ட் ப்ரொடெக்டட் பப்ளிக். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பப்ளிக்னு சொல்லியிருக்கோம், இங்கே பப்ளிக்னு சொல்லியிருக்கோம், நம்ம மெத்தட்லலாம் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கஸ்டமர் கிளாஸில் எப்படி சொல்கிறோமா, பேங்க் கிளாஸில் போனால் எல்லாமே கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கும், இதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி யூசேஜ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்னங்கிறது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ரிலேட்டிவ் கிளாஸஸ் என்னங்கிறது நம்ம இன்னும் பார்க்கல, அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது நாலு கீவேர்ட்ஸ். இந்த நாலு கீவேர்ட்ஸுக்கும் ஜாவாவில் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அல்லது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னு பேர். இந்த கீவேர்ட்ஸை நம்ம இன்னொரு ஒரு இடத்துலையும் பார்க்கலாம். நான் இன்னொரு ஒரு இடத்துலையும் காமிக்கிறேன். லேர்னிங் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பாப்பப்பை பாருங்கள், இந்த பாப்பப்பில் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். பப்ளிக், பேக்கேஜ், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், அப்ட்ராக்ட், ஃபைனல், ஸ்டாட்டிக். அப்போ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஜாவாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏழு இருக்குது. பப்ளிக், பேக்கேஜ், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், அப்ட்ராக்ட், ஃபைனல், ஸ்டாட்டிக். ஏழு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் சில இதெல்லாம் இங்கே வந்து டிசேபிள் பண்ண மாதிரி இருக்குது. அப்படின்னா சில விஷயத்தை வந்து கிளாஸுக்கு கொடுக்க முடியாது. கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை பேக்கேஜாக இருக்கலாம், அப்ட்ராக்டாக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம், ப்ரைவேட்டாகவோ ப்ரொடெக்டடாகவோ ஸ்டாட்டிக்காகவோ இருக்கக்கூடாது. அதனால் இங்கே வந்து எக்லிப்ஸே கமெண்ட் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அல்லது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸுங்கிறது. இதை எப்படி ப்ரோக்ராமில் புரிஞ்சுக்கிறது, எப்படி ப்ரோக்ராமிங்காக பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ, இனி வர்ற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நன்றி.